ஹலோ வால் வெல்கம் டு டின்பிஎஸ் ஹஸ்பண்ட் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இது வந்து நைன் புக்கில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைமில் இருக்குது ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் கல்ச்சர் ஸோ நமக்கு இந்த தமிழ் கல்ச்சர் பற்றியும் தமிழ் லிட்ரேச்சர்ஸும் நமக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பீரியட்லேருந்து கிடைக்க ஆரமிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிசிலிருந்து கிடச்சிது ஸோ இதை தான் நம்ம சங்க சங்கம் ஏஜ்னு சொல்லுவோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிசிலிருந்து தேர்ட் ஏடி வரைக்கும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸை தான் நம்ம வந்து சங்கம் ஏஜ்னு சொல்லுவோம் ஸோ இதில் கிடைக்கப்பட்ட லிட்ரேச்சர் தான் நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தமிழ் சொசைட்டி பார்த்திங்கன்னா சோர்சஸ் எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமைகளை இந்த மாதிரி இருக்கு அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் மூலியமாகவும் எபிக்ரஃபி அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா அந்த மூலியமும் கிடச்சிருக்கு ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ் அது ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி வந்து பையம்பள்ளி இந்த மாதிரி கிடச்ச ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர் அதாவது நம்ம முசிரிக்கு வந்துருப்பார் யார் போலோலாம் வந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து டிராவலர்ஸ் எழுதுன லிட்ரேச்சர்ஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பெறுதுன்னு சொல்கிறாங்க த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் ஸோ நான் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சங்கமேஜ் லிட்ரேச்சர்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இருந்த லிட்ரேச்சர்ஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஸோ நமக்கு இருக்க தொல்காப்பியம் தான் ஏர்லியஸ்ட் ரிட்டன் சோர்சஸ் தமிழில் இருக்கிறதிலே இயர்லியஸ்ட் ரிட்டன் சோர்ஸன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேல் கணக்கு பதினெட்டு அந்த இது இருக்கு அந்த பதினெட்டு ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா தான் வந்து பதினெட்டு பதினேழு மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பதினேழு கீழ்கணக்கு அப்படின்னு தான் இருக்க இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைவ் எபிக்ஸ் அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகசி சீவக சிந்தாமணி ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஃபைவ் எபிக்ஸ் ஸோ இதையெல்லாம் தான் நம்ம கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் ஸோ நமக்கு இருக்கிறதுலையே ஏர்லியஸ்ட் ரிட்டன் சோர்ஸஸ் வந்து தொல்காப்பியம் தான் இருக்குது ஆனால் வந்து அகத்தியம்னு சொல்லுவாங்க ஸோ அகத்தியம் அகத்தியர் எழுதின அகத்தியம் தான் நமக்கு இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு லிட்ரேச்சர் ஆனால் வந்து அதுக்கான சோர்சஸ் வந்து நம்மக்கிட்டே இல்லை எழுத்துப்பூர்வமான சோர்சஸ் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் தொல்காப்பியம் வந்து இருக்குது ஸோ வந்து தமிழில் இருக்கிறதுலே ஏர்லியஸ்ட் ரிட்டர்ன் சோர்ஸஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி மேல் கணக்கு இன்க்ளூட் பத்து பாட்டு ஸோ வந்து ஸோ இதுதான் வந்து அதாவது மேல் கணக்கில் எதுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டு இருக்குது ஸோ எட்டு தொகைனா பற்றி எட்டு ஆன்தலஜிஸ் நற்றினை பரிபா நற்றினை குறுந்தொகை பரிபாடல் பதிற்றுப்பத்து ஐங்குறுநூறு கலித்தொகை அகனானூறு புறநானூறு இதைத்தான் வந்து எட்டு தொகைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இந்த ரெண்டில் நீங்கள் வர வழியே இல்லை எப்படியாச்சும் ஒரு ஷார்ட் கட்ஸ் வைத்து நீங்கள் ஒரு நீமோ நீங்கள் சிதச்சி வச்சு நீங்கள் வந்து மனப்பா மனசில் வச்சுக்க வேண்டியதுதான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஒரு நூல் கொடுத்துட்டு இது எட்டு தொகையாக பத்து பாட்டான்னு கேட்கலாம் ஸோ வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து எது வந்து எட்டு தொகை நூல்கள் இல்லை பத்து பாட்டு நூல்கள் இல்லை இல்லாத நூல்கள் எது அப்படின்னு மாதிரிலாம் கேட்கலாம் ஓகே அதே மாதிரி பத்து பாட்டு பார்த்திங்கன்னா திருமுருகர் ஆற்றுப்படை புறநர் ஆற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபன ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநாள் வாடை மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் இதெல்லாம் தான் பத்து பாட்டு நூட்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே பதினெண் கீழ்கணக்கு ஸோ வந்து நம்ம பதினெண் மேற்கணக்கு பார்த்துட்டோம் பதினெண் கீழ்கணக்குல வந்து எது எதுன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறைபாட்களை கொண்ட திருக்குறள் வந்து இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது அதே மாதிரி அது இல்லாமல் நிறையா ஒர்க்ஸை வந்து இது இருக்குது ஆனால் நமக்கு வந்து திருக்குறள் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஃபைவ் எபிக்ஸ் ஸோ இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் சிலப்பதிகாரம் மணிமைகளை சீவக சிந்தாமணி வளையப்பதி குண்டலகேசி இந்த ஃபைவ் எபிக்ஸும் தனியாக வரும் ஸோ பதினேழு மேல்கணக்கு பதினேழு கீழ்கணக்கு அடுத்தது வந்து இந்த ஃபைவ் எபிக்ஸ் அது இல்லாமல் தல் தொல்காப்பியம் வந்து தனியாக வரும் இதையெல்லாம் தான் நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப் எபிக்ரஃபி அதாவது கல்வெட்டுக்கள் ஸோ வந்து நம்ம கல்வெட்டுகள் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு ஈவன் தஞ்சை பெரிய கோயில் கூட ஒரு எபிக்ரஃபி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க எடுத்துக்கலாம் அந்த டைமில் கிடச்சதுலாம் பார்த்திங்கனா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ அப்போ இருந்த ஸ்டைல் வந்து தமிழ் பிராமி இப்போ இருக்க நம்ம தமிழ் அந்த எழுத்துக்கள் மாதிரி இருக்காது தமிழ் பிராமி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அது வந்து டெசிஃபர் தான் நம்ம வந்து டெசிஃபர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே ஸோ எந்தெந்த இடம்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கேவ்ஸ் குகை குகையில ராக் ஷெல்டர்ஸில் அந்த பாட்ரி அப்புறம் வந்து இந்த டெம்பிள்ஸ் மெயினாக இருந்தால் நம்ம வந்து எபிகிரஃபி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோழர்கள் பீரியடுக்கும் ஒரு சோழர்கள் பீரியட் பாண்டியர்கள் பீரியட் சேரர்கள் பீரியட் இந்த மாதிரி வந்து பிரித்து பிரிச்சாக வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா மங்குளம் மட்டுப்பட்டி புகழூர் அரச்சலூர் கொங் கொங்கர் புலி பொங்க கொங்கர் புலியன்குளம் ஸோ அது வந்து இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சா அஞ்சம்பை இதெல்லாம் வந்து தேனி சைடு இருக்குது மங்குளம் வந்து திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் அண்ட் மானூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது கொடுக்கல மா மானூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்தமாதிரி இதில்லாம் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மற்றும் சோழர்களோட கல்வெட்டுகள் நிறையாவே அந்த இடத்துல க கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இருபது சைட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து காணப்பெறுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் ஓகே ஸோ இதாக பாருங்கள் இதாக இந்த மாதிரி தான் ஒரு கேவ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது இது வந்து அரச்சலூர் ஈரோட்டில் இருக்க அச்சலூரில் கூட இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறையாவே பா பார்க்க முடியுது அதை வந்து இந்த ஜெயின்ஸ் ஜெயின்ஸ்லாம் இல்லையா அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து குகையில்தான் தங்குவாங்க ஸோ அந் அவங்க கூட எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்து ஸ்டோன்ஸ் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து முன்னாடி பார்த்துருப்போம் அதாவது தமிழில் சொல்லணுன்னா வந்து வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மென்ஹிர் அந்த அதாவது ஒரு கல் அதாவது ஒரு போருக்கோ இல்லைன்னா ஆணிரை கவர்ந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு ஒரு வீரமான செயல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சப்போஸ் அப்படி ஆணிரை அதாவது அந்த ஆடு மாடையெல்லாம் கடத்திட்டு வரும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க நினைவாக தான் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் இல்லைனா வாரில் இறந்துட்டாவோ இந்த மாதிரி நினைவுல தான் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸுங்கிறது வைப்பாங்க ஸோ இந்த வே அதாவது அந்த ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறது வந்து முல்லை நில மக்கள் தான் வந்து இப்படிலாம் நினைச்சிருந்தாங்க ஸோ அவங்க அவங்க வந்து இறந்துட்டால் அந்த நினைவாக தான் ஹீரோ ஹீரோஸ்டோன்ஸ் மென்கீர்னு சொல்லுவாங்க இந்த ஹீரோ ஸ்டோன்ஸை வந்து வைப்பாங்க அவங்களோட பெருமையெல்லாம் எழுதி வைப்பாங்க ஸோ இந்த ஹீரோ ஸ்டோன்ஸோட பெருமையை வந்து சொல்கிறது தொல்காப்பியத்தெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இதோட கூட கேட்க சான்ஸ் இருக்குது எந்த ஒரு நூலில் வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸை வந்து பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து தொல்காப்பியம் தான் ஓகே ஸோ இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் சங்கமேஜ் அதாவது அந்த த்ரீ பிசி அந்த டைமில் வந்து த்ரீ பிசிக்கு அப்புறம் அந்த டைமில் அந்த டைம்லேயும் பல்லவா பீரியட்லேயும் ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து நிறையாவே அந்த டைம் பீரியட் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரௌண்ட் த செங்கம் ரீஜன் இயர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த ஹீரோஸ்டோன்ஸில் கிடச்சிருக்கு ஸோ முன்னாடி நாம் பார்த்துருப்போம் அதாவது இருக்கலேயே ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோஸ்டன் வந்து புலிமான் கொம்பை அதாவது இந்த வைகை ஆற்றுப்படுகைகளை தேனியில் இருக்க வைகை ஆற்றுப்படுகையில் வந்து தான் கிடச்சிருக்கு புலிமான் கொம்பை அப்படிங்கிற ஊரில் இருந்து அந்தவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பெடுதியன் அந்தவன்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் கிடச்சிருக்கு அதான் இருக்கலே ரொம்ப ஃபேமஸானது ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ வந்து தமிழ் பிரமை ஹே ஆல்சோ ஃபவுண்ட் இன் பெர் பெர்னிக் அதாவது ஈஜிப்ட்லையும் நம்ம வந்து தமிழ் பிரம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பேப்பர் வந்து ரொம்பவே ஃபேமஸானது ஸோ வந்து அந்த ஈஜிப்ட் அரேப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து கோல்டு வந்து அங்கே நிறையா கிடைக்கும் ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே இருக்க ஸ்பைசஸ் அந்த பேப்பர் அந்த மாதிரியான ஸ்பைசஸ் வந்து இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அங்கே போன ஒரு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் கூட நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழ் பிராமிலையும் இருக்குது அதே மாதிரி பிரகிருத்தில் அப்படி பிரகிருத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு வந்த ஒரு வகை ஸ்லாங் தான் அதாவது ஒரு வகை ஸ்கிரிப்ட் தான் பிரகிருத் ஓகே ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மௌன நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா ட்யூரிங் தி மௌரியன் பீரியடில் இருந்தால் தான் அந்த பிரகிருத் தமிழ் பிராமி பிரகிருத் ரெண்டு ஸ்கிரிப்டும் வந்து ஈஜிப்டில் இருக்குது கிடச்சிருக்கு பெர்னிக் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஸோ ஆர்கிலைசர் சோசன் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு முக்கியமாக இந்த ஆதிச்சநல்லூர் பையம்பள்ளி கொடுமணல் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையவே கிடச்சிருக்கு இங்கே கொடுமணல் ஈரோவில் இருக்க கொடுமலில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த அந்த டெட் பாடிஸ் வந்து ஒரு பாட்டில் வச்சு இல்லையா அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இன் மெனிபர்ட்ஸ் ஆஃப் தமிழார் தே ஆர் கால்ட் நத்தம் கொட்டை மேடு ஸோ வந்து இந்த ஆர்கிலைசரி சோசன் இருக்கு இல்லையா அந்த அந்த இடத்துலலாம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்கள் சைட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங் வெல் இன் அரிக்காமேடு ஸோ மேடில் வந்து ஒரு வெல் அதாவது கிணறு இருக்கு இல்லையா இந்த வெல் டைப்பில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸகேஷ்னா அரிக்காமேடு அழகன்குளம் உறையூர் காஞ்சிபுரம் காவேரி பூம்பட்டினம் வாசவ வாசவசமுத்திரம் கீழடி கொடுமணல் இன் தமிழ்நாடு அண்ட் பட்டணம் இன் கேரளா ஸோ இந்த ஏரியாஸ்ல வந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஆர்கியலஜி சோர்சஸ் சோர்சஸ் கிடச்சிருக்கு முக்கியமாக பட்டணம் இன் கேரளா கேரளாவில் இருக்க பட்டணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக ஏரியா அங்கே வந்து கோல்டு ஸ்மெல்ட்டிங்கான தடயம்லா கூட நமக்கு கிடச்சிருக்கு அதாவது அந்த கோல்டு வந்து உருக்கு தங்க உருக்காலை வந்து அங்கே இருந்துருக்கு ஓகே ஆல் ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ வந்து நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஆர்கியலஜிக்கல் சர்வே எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஏஎஸ்ஐ தான் ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இதில் கொடுக்கல எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் அப்போ இருந்த சர்வேயர் கன்னிங்ஹாம் தலைமையில் தான் இந்த ஏஎஸ்ஐ வந்து உருவாக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் ஆர்காலஜிஸ்ட் ராபர்ட் எரிக் மார்டே வீலோ ஃப்ரெஞ்ச் ஆர்கியாலஜிஸ்ட் ஜே எம் கேசல் அண்ட் இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ணதேவா தேவா திஸ் சைடு ஸோ வந்து இந்த அரிக்காமேட்டை இவங்களாம் தான் எக்ஸ்க் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இப்படி கூட கேட்க சான்ஸ் இருக்குது அரிக்கமேட்டை எக்ஸ்ப இந்த சாரி எக்ஸ்கவேட் பண்ண ஆர்கியலஜிஸ்ட்லாம் யார் யா யாருன்னு கேட்க சான்ஸ் இருக்குது அது முக்கியமாக இந்த மூணு ஆர்க ஃபாரின் ஆர்க்கியாலஜிஸ்ட்டும் ரெண்டு பேர் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க ஸோ அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஆர்கியலஜிக்கல் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்களே அது வந்து ஃபார்ம் பண்ணது ஒரு ஏஎஸ்ஐ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீன் சிக்ஸ்டி பார்த்துட்டோம் அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த ஆக்டெல்லாம் என்ன அதாவது ஆர்கியலஜிக்கல் சோர்சஸை பாதுகாக்கறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷர் ட்ரோவர் ஆக்ட் ட்ரெஷர் ட்ரோ ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆன்டிக்யூட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரீஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி டூலேயும் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் இந்த மூணு ஆக்ட் தான் ஆர்கலஜர் ஷோசஸை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் நல்லா வச்சுக்கோங்க ட்ரெஷர் ட்ரோவர் ஆக்ட் வந்து எயிட்டீன் செவன்ட்டி எயிட்லையும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று தான் இந்த நைன்டீன் செஞ்சுரியில் மற்றவெல்லாம் டுவெண்ட்டி சென்ச்சுரி தான் வரும் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் வந்து நைன்டீன் செவன்ட்டி டூ அண்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கிலாஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஓகே அடுத்தது வந்து மெட்டீரியல் கல்ச்சர் ஸோ நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு பீரியடில் கிடைக்கிறத வச்சு தான் அந்த இப்போ காலம் வந்து எப்படி இருந்திருக்கு அதாவது ஒவ்வொரு காலத்தில் கிடைக்கிற ஒரு இது அந்த தொல்பொருள் வச்சு தான் நம்ம வந்து க கணிக்க முடியும் இந்த பீரியடை வந்து இப்படி இருந்திருக்கு இந்த பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா அர்பனைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது பாருங்கள் இது மாதிரி ஒரு இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டலகோ என் இன்டலகோன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆர்னமெண்ட் இன் விச் இமேஜஸ் ஆர் க்ரவுட் ஆஸ் ரிசர்ஸ் பிலோ தி சர்ஃபேஸ் அதாவது ரெண்டு பக்கமும் தெரியற மாதிரி இருக்கும் ஒரு காயின் மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு பக்கம் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒன் சென்டிமீட்டர் இருந்திருக்கு பத்து மில்லிமீட்டர் வந்து இந்த காயின் இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நடுவில் ஒரு பிக்சர் இருக்கும் இது இந்த பக்கமும் தெரியும் அந்த பக்கமும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு பேர் வந்து இன்டக்லியோ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கேமியோ அப்படிங்கிற ஒரு ஆர்னமெண்ட்டு கிடச்சிருக்கு என் ஆர்னமெண்ட் மேட் இன் ப்ரீஷியஸ் ஸ்டோன் வேர் இமேஜஸ் ஆர் க்ரௌ ஆன் தி சர்பீஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேமியோ இன்டெல்கோ இன்டக்லியோ இந்த ரெண்டுமே பார்த்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஸோ வந்து நம்ம மௌரியன் பீர்டிலருந்து இந்த காயின்ஸ்லாம் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர்லேயும் கிடச்சிருக்கு ஸோ நாயக்கனூர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை சைட் இருக்குது கொடுமணல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இந்த கொடுமணலில் கூட இப்போ ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க ரோமன் காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கா நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் ஸோ அதுவும் ஞாபகத்துக்கோங்க ஆனால் அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் அண்டர் ஃபவுண்டட் அழகன் குளம் இந்த மா கரூர் மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரோமன் காயின்ஸ் வந்து அதிக அளவுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதான் பாருங்கள் தான் வந்து ரோமன் காயின்ஸ் சொல்லுவாங்க அந்த கிங் இது இதுவும் இங்கே லைட்டாக பாருங்கள் எலிஃபெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் போட்டு தான் அந்த ரோமன் காயின்ஸ் இருக்கும் ஸோ வந்து பஞ்ச் மார்க் அதாவது ஒரு இது வச்சு அதில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை வந்து அந்த ஒரு சீல் வச்சுருப்பாங்க அந்த சீல் வச்சு அவங்க ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து அதில் அப்படியே ப்ரிண்ட் ஆயிடும் ஸோ அதுதான் வந்து பஞ்ச் மார்க் கயின்ஸ் சொல்லுவாங்க இது மௌரியன் பீரியட்லேயே இருக்குது ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோமான் காயின்ஸ் வந்து இங்கே அதிகமாக அதிக அளவில் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தமிழ் சோர்சஸ் ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம தமிழ் சோர்ஸஸ் பார்த்தோம் கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் இந்த மாதிரி தமிழ் சோர்ஸ்லாம் பார்த்தோம் அதே மாதிரி நான் தமிழ் சோர்சஸ் அதாவது தமிழர்கள் அல்லாத வேற யாராச்சும் எழுதின சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா ஸோ அர்த்தசாஸ்திரம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தால் கண்டிப்பாக அர்த்தசாஸ்திரம் இருக்க மாட்டேங்க சாணக்கியா அதாவது சாணக்கியாவுக்கு வந்து கௌட்டிலியாங்கிற பேர் இருக்குது விஷ்ணுகுப்தாங்கிற பேர் இருக்குது ஸோ அவர் வந்து மௌரியன் பீரியட்ல இருந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வந்து போய்ட்னு சொல்லலாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம் நாம ஸோ ஃபேமஸான பர்சன் ஸோ அவர் எழுதுனது தான் இந்த அர்த்தசாஸ்திரம் இந்த அர்த்தசாஸ்திரம் வந்து டக்ஸிலா யூனிவர்சிட்டியில் வந்து அவர் எழுதியிருப்பார் ஓகே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க முக்கியமாக பாண்டியன் கண்ட்ரி பற்றி சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த சங்கமிஞ்சில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது வந்து பாண்டியன் கண்ட்ரி தான் ஏன்னா முத்த முத்தம் முச்சங்கம் வச்சு நடத்தியிருப்பாங்க த தமிழ் சங்கம் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே இதாக இருந்திருக்காங்க ஆனால் லேட்டர் பாண்டியஸ் தான் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லாமல் வந்திருப்பாங்க ஸோ வந்து பாண்டிய கண்ட்ரிஸை பற்றி தமிழ்நாட்டை வந்து பாண்டிய கண்ட்ரினே சொல்கிறாங்க அர்த்தசாஸ்திராவில் கவுட்டில்யா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அர்த்தம் பார்த்திங்கன்னா மகாவம்சா இது ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சர் தான் ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சர் பழி லாங்குவேஜில் எழுதுனது ஸோ புத்திஸ்ட் எல்லாமே வந்து பழி லாங்குவேஜில் தான் எல்லா எல்லாம் லிட்ரேச்சர் எழுதியிருப்பாங்க பழிங்கிறது வந்து இப்போ தாய்லாண்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த பழி லாங்குவேஜில் இந்த மகாவம்ஸ் எழுதிருக்காங்க இது வந்து ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல் அதை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ அதுலேயும் தமிழ் ப பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ் கிங்ஸ் பற்றி மாதிரி பெரி பிளஸ் ஆஃப் எரித்ரியன்ஸி ஸோ வந்து கிரீக்கு ஸோ இவர் வந்து க்ரீக்கு அதே மாதிரி டாலமி ஒருவர் ஸோ அந்த அதை அப்புறம் பார்க்கலாம் பெரி வந்து க்ரீக்கு கிரீக் க்ரீக் டெக்ஸ்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டை பற்றி ஸோ பெரி பிளஸ் ஆஃப் எரித்ரி அன்சி அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெரி பிளஸ் ஆஃப் எரித்ரிசிங்கிறது ஒரு புக்கு அதில் வந்து அவர் போன இடம் எல்லா பக்கமும் அந்த அவரோட மேப்லாம் போட்டிருப்பார் ஸோ வந்து ஹையர் கிளாஸில் லோவர் கிளாஸில் வந்து அவரோட மேப்பும் காமிச்சிருப்பாங்க இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்கலை ஆனால் அதோடய ஆத்தர் வந்து நமக்கு இன்னுமே யாருன்னு தெரியல ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெரி பிளஸ் ஆஃப் எடித்திரியன்ஸிங்கிற ஒரு புக்கு அதில் வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து க்ரீக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் இதில் என்ன நான் பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கமேஜ் போர்ட்ஸ் ஆஃப் முசிறி தொண்டி கொற்கை குமரி ஆஸ் வெல்ஸ் ஜேராஜன் பாண்டியா ஸோ இவங்கள பற்றியும் மென்ஷன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளினி ப்ளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸோ பிளினிங்கிறவர் தான் அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக்கு இவர் வந்து ரோமை சேர்ந்தவர் ஸோ முன்னாடி பார்த்த பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா க்ரீக்கு இவர் வந்து ரோம் ஸோ அதை ஞாபகிச்சுக்கோங்க ரிட்டன் அண்ட் லேட்டின் லாட்டினில் தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு ப்ரெப்பர் ட்ரேட பற்றி எழுதியிருக்காரு

அடுத்தது பார்த்திங்கன்னா டாலமி ஸோ இந்த டாலமி வந்து ரோமை சேர்ந்தவர் தான் பிளினியும் டாலமியும் ரோம சேர்ந்தவங்க அந்த பெரி ப்ளஸ் அது வந்து க்ரீக் டெக்ஸ்ட்டு ஸோ அதோட ஆத்தர் வந்து நமக்கு தெரியல ஸோ இந்த டாலமி வந்து ஒரு டாலமிஸ் ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தமிழ்நாட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக காவேரி பூம்பட்டினம் அப்போ வந்து துறைமுகம் நகரமான காவேரி பூம்பட்டினத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி துறைமுகங்களான கோர்க்கை கன்னியாகுமரி முசிறி இதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட புக்கு ஜியாகிரஃபியில் ஸோ இதான் பாருங்கள் பியூட்டிகரியன் டேபிள் ஸோ அந்த பியூட்டிகரியன் டேபிள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு வகையான மேப்பை தான் அப்படி சொல்கிறாங்க தின்ன பியூட்டிங்கரியன் டேபிள் தமிழில் பார்த்திங்கன்னா பியூட்டிங்கேரியன் டேபிள் பியூட்டிங்கரியன் டேபிள் இது வந்து ஒரு ரோமன் பர்சன் தான் இவர் வந்து ஏன்ஷியன் தமிழ்நாடை பற்றியும் போர்ட் முசரஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட மேப்பில் அதில் பார்த்தீங்கன்னா டேப்ரோ பேன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு அது வந்து ஸ்ரீலங்காவு தான் டேப்ரோ பேன் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு முசிரிஸை முச்சிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு முசிரிஸ் முசிரிய முசிரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்த பர்சன் பார்த்திங்கன்னா வியனா பேப்பரஸ் ஸோ இவர் வந்து க்ரீக்கை தான் ஸோ பெரி பிளஸ் ஆஃப் எரி எலித்ரன்சியும் இந்த வியனா பேப்பரஸ் மட்டும்தான் க்ரீக்கு மற்றவங்க வந்து ப்ளினி டாலமி இவங்கெல்லாம் ரோமை சேர்ந்தவங்க தான் ஸோ இவங்களும் முசிரியை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த பேப்பிரஸ் எழுதுனா ஸோ வந்து ஆஸ்ட்ரியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றினா ஒரு மேப் வந்து எழுதிருக்காரு தமிழ்நாட்டை பற்றி ஸோ அதெல்லாம் கூட இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்ட்ரியா ஆஸ்திரியாவில் இருக்க ஒரு நேஷ்னல் லைப்ரரியில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சங்கமேஜ் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் பிசிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏடி வரைக்கும் தான் நம்ம வந்து சங்கமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அசோகன் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ முன்னாடி பார்த்தா தமிழ் பிராமி அப்புறம் வந்து அசோகன் பிராமி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷனும் வந்துருக்கு ஸோ நம்ம திணை பேஸ்டு இந்த திணை இருக்கலையா அந்த ஐந்து திணை இருக்கையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக மென்ஷன் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தொல்காப்பியம் அதே மாதிரி இந்த தினை வந்து ஃபஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது தொல்காப்பியத்தில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டும் வச்சுக்கோங்க இந்த திணையை பார்த்தீங்கன்னா அறத்திணை சாரி அகத்தினை புறத்திணைன்னு ரெண்டும் பிரிச்சிருக்காங்க அதாவது நம்ம வெளியே இருக்க அந்த கொடை வீரம் இந்த பற்றிலாம் சொல்றது வந்து புறத்திணைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அகத்தினையில் பார்த்தீங்கன்னா நம்ம காதல் இந்த மாதிரி இது விஷயத்துல சொல்கிறதுலாம் வந்து அகத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஐந்தினை தான் கொடுத்துருக்காங்க இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குல்ல அந்த ஐந்தினையை வச்சு லேண்ட்ஸ்கேப் அதாவது நம்ம இது வந்து மலைகள் இருக்கு ஆறுகள் இருக்கு ஸோ இதை இந்த டிஃப்ரெண்ட் லேண்ட் டிவிஷன்ஸை வந்து ஐந்தினையாக நம்ம பிரிக்கிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் ஐந்தினை குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் ஸோ நம்ம தமிழில் பார்த்துருப்போம் ம குறிஞ்சின்னு பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த பகுதிகளும் மருதம் வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளும் நெய்தல் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் பாலை வறண்ட நிலைப்பகுதி அதாவது பாலை வந்து நம்ம பாலைவனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு திணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க இப்போ குறிஞ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா முருகன் இருப்பார் அப்புறம் திருமால் சா இந்திரன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருப்பாங்க வருணபகம் பகவான் இருப்பாங்க கடைசியாக பாலைக்கு வந்து கொற்றவை இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைஸில் பார்க்கலாம் ஓகே இந்த சங்கம் ஏஜ் பார்த்திங்கன்னா அயன் ஏஜ் ஸோ நம்ம அயன் ஏஜ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்துடும் ரொம்பவே முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேயே வந்து அயனேஜ் ஏஜ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் வரும் இந்த ஏஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அயனேஜ் அயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறையா இந்த அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும் ஒவ்வொரு கிங்டம்ஸாக வந்து எமர்ஜ் ஆகிருக்கும் அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த அயனேஜ் ஏஜ் வந்துங்கிறது ரொம்பவே லேட்டாக தான் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூவேந்தர் இந்த மூவேந்தர் வந்து சேரா சோழா பாண்டியாஸ் இவங்கள தான் நம்ம வந்து மூவேந்தர்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க சத்திய புத்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த சத்திய புத்ராஸ்ங்கிறது அதிகமான நம்ம சத்திய புத்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நான் இதில் பார்ப்போம் என்னன்னு தெரில ஸோ வந்தால் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேராஸ் இந்த சேராஸை கேரளா புத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேரள கேரளா நான் கேரளா மற்றும் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிற இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடை வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் இந்த சேராஸ் அதனால சே கேரளாவையும் ஆட்சி செஞ்சதுனால இவங்க வந்து கேரளா புத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு இன்ஸ்கிரிப்ஷன் இல்லையா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து தமிழ்நாட்டை பற்றியும் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணதாக அந்த கேரளா புத்ராஸ் பற்றி கேரளா கே அந்த சேராஸ்க்கு வந்து கேபிட்டலாக இருந்தது வஞ்சி வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு அதே மாதிரி முசிறி தொண்டி இதுவும் கேபிட்டலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வஞ்சி முசிறி தொண்டி இதெல்லாம் வந்து கே கேபிட்டலாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பற்றினா டெக்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சோலா பாண்டியாஸ் பற்றி மென்ஷன் பண்ணுற நிறையவே இருக்குது ஆனால் சேராசை பற்றி மென்ஷன் பண்ணுற டெக்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து பதிற்றுப்பத்து இந்த பதிற்றுப்பத்து வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுமணில் வந்து புகலூரில் கரூர்ல இருக்க புகலூரில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்து இந்த பதிற்றுப்பத்தி பற்றி நாம் கிடைக்கப்படுறது மொத்தம் வந்து பத்து அதிலே இருக்குது பத்து நூல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டும் டென்த்தும் கிடையா நமக்கு கிடைக்கல ஸோ எட்டு தான் கிடச்சிருக்கு இது வந்து ஒவ்வொரு பதிற்று ஒவ்வொன்றும் ப டெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசுகளை புகழ்கிற மாதிரி மொத்தம் பத்து பத்து டெக்ஸ்ட் இருக்குது பத்து அரசில் புகழ்கிற மாதிரி தான் இந்த நூல்கள் வந்து இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா இது கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பற்றி எந்தெந்த எத்தனை நூல்கள் நமக்கு கிடச்சிருக்குன்னு கேட்கலாம் இல்லைனா வந்து எந்த நூல்கள் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டும் டென்த்து மட்டும்தான் தான் மொத்தம் ரெண்டு கிடைக்கல எட்டு தான் நமக்கு இருக்குது இப்போ ஸோ எந்தெந்த நூல் டெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டும் கிடைக்கல கடைசி டெக்ஸ்ட்டும் கிடைக்கல ஓகே ஸோ வந்து இந்த சேர சேரரசுகள்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அதாவது சிலப்பதிகாரத்தில் வரும் இல்லையா சேரன் செங்குட்டுவன் பற்றி கண்ணகிக்கு வந்து கோயில் வச்சது ஸோ இதெல்லாம் வந்து சேரன் செங்குட்டுவன் ஹூபில் த டெம்பிள் ஃபார் கண்ணகி அதாவது நார்த்துக்கு போவார் நார்த்துக்கு போய் ஒரு எக்ஸ்படிஷன் போவார் அங்கே போய் வந்து எவரெஸ்ட்டில் அதாவது ஹிமாலயாஸ்க்கு போய் அங்கே வந்து கண்ணகிக்காக செலவிக்கிறதுக்காக ஒரு கல்லை வந்து கொண்டு வந்து தான் இங்கே வந்து கோயில் கட்டுவார் ஸோ அதன்படி சேரன் செங்குட்டும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் இந்த சேர்களோட வா சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவ்வன் ஏரோ அதாவது அந்த வில்லு வில்லு இருக்கியா அந்த அம்பு வில்லும் இருக்கிறது தான் சேரர்களோட அடையாளமாக அதாவது சிம்பிளாக இருந்திருக்கு ஸோ வந்து சிலப்பதிகாரம் எழுதுனா இளங்கோவடிகள் வந்து இந்த சேரன் செங்குட்டூனோட பிரதர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் முன்னாடி பார்த்துருப்போம் அடுத்து சோலஸ் இந்த சோளஸோட ப கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உரையூவில் தான் இருந்திருக்கு உரையூர் காவேரி மூப்பட்டினம் இல்லைனா பூம்புகார்னு கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் அந்த கேபிட்டலாக இருக்குது நமக்கு வந்து அந்த துறைமுக தலைநகரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மூவேந்தரும் அதுவன்படி பார்த்திங்கன்னா உரையூர் கேபிட்டலாக இருந்தாலும் காவேரி பூம்பட்டினம் தான் எல்லா ட்ரேடெல்லாம் நடக்க ஒரு மெயின் ப்ளேஸாக இருந்திருக்கு ஸோ இவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுறது பட்டினப்பாளையம் இந்த பட்டினப்பாளையம் எழுதுனது கடியலூர் உறுதி ரங்கனானர் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பேர் பட்டினப்பாளையம் எழுதுனது கடியலூர் உறுதி ரங்கனானர் அதே மாதிரி நம்ம அதில் வந்து சேரன் செங்குட்டுன்னு பார்த்தோம் இதில் இருக்கலே ரொம்ப ஃபேமஸான பர்சன் யாருன்னு பார்த்திங்கன்னா சோழன் ஸோ வந்து இது வந்து ஏழி சோலாஸ் லேட்டர் சோலாஸ் கிடையாது ஏலி சோளாஸ் அதனால் கரிகால சோழன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பர்சன் இந்த கல்லணை கட்டுனது ஸோ இந்த மாதிரி பண்ண அந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து கல்டேவுட் லேண்ட்ஸாக மாற்றிருப்பார் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பார் அதனால் வந்து கரிகாலன்தான் அந்த சோழர்களையே ரொம்ப சிறந்த அரசர்கள் அதாவது ஏலி சோழாஸில் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தான் அதே மாதிரி அவங்களோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் புளி தான் அவங்களோட சிம்பிள் ஸோ காப்பர் காயின்ஸில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா சேரா சோழா பாண்டியா மூவோ மூணு பேர்த்தோட காயினில் ஒரு பக்கம் வந்து அவங்க சிம்பிளான அந்த வீட் வில்லு மீன் அப்புறம் அந்த டைகர் இதை பொறிச்சிருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டுங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முன்னாடி பார்த்த மாதிரி பாண்டியாஸ் ஸோ சேராஸ் சோலர்ஸ் பண்ணிட்டோம் பாண்டியாஸ் இவங்களோட கேபிட்டல் எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை தான் அவங்க வந்து கேபிட்டலாக இருந்திருக்கும் அங்கே தான் முச்சங்கம் வச்சு நடத்தியிருப்பாங்க வட மதுரை இப்போ இன்றைய மதுரை கபாடபுரம் இந்த மூணு இடத்துலையும் நடத்தியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெ மங்குளம் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்க பற்றி பாண்டியாஸ் பற்றி கொடுக்கறது மானூர் மற்றும் மங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் மானூர்ங்க கொடுக்கல ஆனால் மங்குளம் கொடுத்துருக்காங்க ஸோ மங்குளம் மட்டும் பார்த்துக்கோங்க இது யாரை பற்றி சொல்லுதுன்னா நெடுஞ்செலியன் பாண்டிய பற்றி தான் இந்த மங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லுது மானூர் வந்து திருநெல்வேலி சாரி அது நான் முன்னாடி மதுரைன்னு சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் மானூர் வந்து திருநெல்வேலி இந்த மது மங்குளம் மட்டும்தான் மதுரை ஸோ இவங்களோட சிம்பல் வந்து ஃபிஷ்ஷு முன்னாடி பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிர் சீஃப் டைன்ஸ் சீஃப் டைன்ஸ் சொல்லுவாங்க கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த செவன் சீஃப்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதியமான் ஸோ இவங்க ஒவ்வொருத்தர் பற்றியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன அவ்வைக்கு நெ நெல்லிக்கணி கொடுத்த யாருன்னு சொல்லுவாங்க அதியமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸான இது இருக்குது அது வந்து நம்ம அப்பர் கிளாஸில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சத்யபுத்ரா யாருன்னு கேட்டால் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க சத்யபுத்ரா அப்படின்ட்டு அது யாருன்னு கேட்டால் அதியமான் தான் நீங்கள் எழுதணும் ஸோ பாருங்கள் ஒரு குறுநில மன்னர்கள் இந்த ஏழு இருக்காங்களா கடையேழு வள்ளல்கள்னு சொல்லணும்ல இந்த ஏழு அரசர்கள் குறுநில அரசர்கள்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஏழு அரசர்கள் அவங்க ஆட்சி செய்த பகுதி என்னென்னு அவங்க வள்ளல் தன்மை நான் சொன்ன மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதை வந்து எப்படி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பேகன் வந்து பழனிமலையை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர் மயிலுக்கு வந்து குளிரனால் வாடிட்டுருக்க அந்த மயிலுக்கு போர்வை தந்திருப்பார் அதனால மயிலுக்கு போ போர்வை தந்த பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி பாரி திருமுடிக்காரி ஆய் அண்டி அந்திரன் அதியமான் நல்லி வல்விலோரி ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஓகே அடுத்தது சொசைட்டின்னு சங்கமேஜ் ஸோ சங்கமேஜில் சொசைட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம முன்னே பார்த்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்கிற ஒவ்வொரு கம்யூனிட்டி இருந்திருப்பாங்க ஸோ வந்து கிளான்பேஸ்ட் கம்யூனிட்டி அப்போ அதாவது காஸ்ட்னு கூட நம்ம அதை சொல்லிக்கலாம் பானர் பரத்தவர் பெய்னர் உழவர் கணவர் வெட்டுவர் அதாவது அது ஒரு டான்ஸ் ஆடுறவங்க அதை தொழிலாகவே செய்கிறவங்க டான்ஸ் ஆடுறவங்க பானை செய்கிறவங்க தட்டச்சர் அந்த மர வேலைகள்லாம் செய்கிறவங்க அதே மாதிரி வெள்ளாளர் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயம் செய்கிறவங்களாம் வெள்ளாளர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிளான்பேஜ் கம்யூனிட்டியாகவே அப்போலேருந்தே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேந்தர்ஸ் அண்ட் சீஃப்ஸ் அண்ட் தேர் அஷூ ஃபாம் தி ஹையர் சோஷியல் குரூப்ஸ் இந்த வேந்தர்ஸ்லாம் இருக்காங்களே சீஃப் இவங்கலாம் இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஹையர் காஸ்ட் மாதிரி ஒரு சோஷியல் குரூப்லேயே ரொம்ப ஹை பொசிஷனில் தான் இருந்திருக்காங்க மாதிரி ப்ரீஸ்ட்டை வந்து அதாவது இப்போது பூஜையெல்லாம் இல்லையா அவங்கள வந்து அந்தனர் அப்படின்னு சொல்லுவோம் த கேஸ்ட் சிஸ்டம் வி ஃபவுண்ட் இன் நார்த் இந்தியா டிட் நாட் டேக் ரூட் இன் தமிழ் கண்ட்ரி அதாவது இந்த சங்கம் ஏஜில் நார்த் இந்தியாவில் எப்படி கேஸ்ட் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு வந்துச்சோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வரல தமிழ்நாட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ பீரியட் அப்புறம் லேட்டர் சோலாஸ் பீரியடில் தான் வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பானர்ஸ் டிபெண்ட் ஆன் ஒன் பேட்டர்ன்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் ஐவகை நிலச்சூழல்கள் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டனர் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க செஞ்ச வேலையை பொறுத்து தான் வந்து இந்த கேஸ்ட்டுங்கிறது ஒன்று வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விமன்ஸ் எப்படி எது எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஃப்ரம் பானர் ஃபேமிலிஸ் டான்சர்ஸ் போயஸ் அண்ட் ராயல் விமன் வேர் ஆல் இன் சங்கம் லிட்ரேச்சர் இந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொரு வேலைலையும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது இந்த பானர் ஃபேமிலியில் டான்ஸர் இருந்து ஒரு ராயல் விமன் வரைக்கும் என்ன பாரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க எக்கனாமி ஸோ வந்து திணை கான்செப்ட் தான் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பீப்புள் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட்ரலிசம் ட்ரேட் அண்ட் மனி எக்ஸ்சேஞ்ச் ஸோ எல்லாமே வந்து இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் எக்கோசோன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஸோ அந்த ஒரு அடிப்படையாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னல் அதாவது ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் கே கேரளாவில் வந்து அந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ் வந்து இந்த ரெட் ரைஸ் இருக்கும் சென்னல் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்ணல் ஒயிட் ரைஸ் அப்போ நாம சாப்பிட்றது ஐவகை ஐவன் அண்ணெல் என் டைப் ஆஃப் ரைஸ் அது ஒரு வகையான ரைஸ் ஆட்ருக்கு எனக்கு தெரியல ஸோ இந்த ரைட் இந்த ரைஸ் ரைஸ் கிரெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது வந்து ஆதிச்சநல்லூர்லேயும் பொ பொருந்தல்லையும் கிடைக்க கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கூட கேட்க சான்ஸ் இருக்குது அதாவது இந்த அரிசி இருக்கு இல்லையா அரிசி வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்கலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க ஆதிச்சநல்லூர் அண்ட் பொருந்தலில் தான் கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னு தெரியும் பொருந்தல் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது ஞாபகம் ஞாபகத்துக்கோங்க இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிரா கிராஃப்ட்ஸ் ஆஃப் தி சங்கமேஜ் ஸோ சங்கம் சங்கமேஜில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்ரி மேக்கிங் அந்த பெயிண்ட் பண்ணுறது பாட்ரி இந்த மாதிரி அலாந்த மெயின் தான் நிறையாவே இருந்திருக்கு அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டிஸ் அதாவது இந்த கோல்டு ஸோ வடமலையிலேருந்து கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க கோல்டு ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட்டும் பண்ணிட்டுருந்துருக்காங்க ஸோ பார்த்தீங்களா இது வந்து இந்த பேடி பேரிகிரைன்ஸ் அதாவது உமின் சொல்லுவாங்கள்ல அந்த உமி வந்து கிடச்சிருக்கு எங்கின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது பழனின்னு கூட பழைய புக்கில் வந்து பழனின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் புது புக்கில் திண்டுக்கல்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது இந்த பொருந்தலுங்கிற இடம் இருக்குது ஓகே அடுத்தது வந்து இந்த பாட்ரி இதை வந்து பீப்புள் யூஸ்ட் பாட்ரி ப்ரொடியூஸ்டு பை களம் செக்கோ பாட்டர்ஸ் இந்த பாட்டர்ஸ் வந்து களம் செகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அயன் ஸ்மெல்ட்டிங் இந்த அயன்ஸ் ஸ்மெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வெள்ளூரில் இருக்க என்ன இருக்குன்னா பையம்பள்ளி பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாம்மா பையன் பள்ளியையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த புதுப்புக்கில் வந்து பையம்பள்ளி கொடுக்கல கொடுமலும் கொடுமணல் மற்றும் குட்டூர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பையம்பள்ளி பள்ளி கொடுக்கல கொடுமணல் குட்டூர் இதை மட்டும் வச்சுக்கோங்க அயன் ஸ்மெல்டிங் எங்கே எங்கே இருந்துச்சுன்னு சொ அயன்ஸ் மெல்டிங் ஏரியாஸ் எங்கெங்கே கிடச்சிது ஆர்கியலாஜிக் ரிசோர்ஸ் படிக்கும் கேட்டால் கொடுமலம் அண்டு குட்டூர் அது மட்டும் சொல்லுங்கள் இது எப்படி இது பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பாறையில் ஒரு டெரகோடா பைக் மூலயமா ஒரு பெரிய இது போட்டு அங்கேருந்து வந்து ஒரு தீயை வந்து அங்கேருந்து அந்த ஆவி அனுப்புவாங்க இங்கே வந்து ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் இந்த கல் வச்ச நகைகள் வந்து நிறையாவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போது அது மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் காப்பர் கோல்டு இதெல்லாம் தான் மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கியாயம் யாச்சுக்கோங்க கீழடி வந்து கீழடியில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஹஸ்க் அதாவது அரிசியோட உமி கிடச்சிருக்காங்க கர்னிலியன் பீச் ஆஃப் சங்க மேட்ச் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க கோல்டு பெண்டன்ட் பொருந்தலில் வந்து கோல்டு பெண்டன்ட் அந்த திருகாணி வந்து கிடச்சிருக்கு கோல்டு பெண்டன்ட் தான் திருகாணி கோல்டு ஆர்னமெண்ட் ஆக்ஸ் அதாவது அந்த ஆக்ஸ் இருக்குல்ல கோடாரி அந்த கோடாரி வந்து கோல்டுலேயே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பட்டணம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கேரளாவில் இருக்க பட்டணத்தில் வந்து கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து நிறையாவே கிடச்சிருக்கு அங்கே வந்து கோல்டு ஸ்மெல்ட்டிங் அதாவது தங்க உருக்கு ஆலயம் வந்து அங்கே இருந்துருக்கறக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குவாட்ஸ் இந்த மாதிரி வந்து கர்னீலியன் இந்த மாதிரி வந்து நிறைய கட்கள் வந்து யூஸ் பண்ண எவிடன்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு கோல்டு ஜுவல்லரி ஸோ இதான் முன்னாடி பார்த்த மாதிரி பட்டணம் இன் கேரளா மெகாலத்திக் சைட்ஸ் ஆஃப் சுட்டுக்கினி ஆதிச்சனாலும் அண்ட் கொடுமலான் டவுன்ஸ் ஆஃப் அரிக்காமடு கிளடி ஆண்டு பட்டணம் இன் கேரளா இங்கேலாம் வந்து கோல்டு ஜுவல்லி கிடச்சிருக்கு இந்த ஊரில் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க சப்போஸ் வந்து இந்த கோல்டு எங்கெங்கேலாம் கிடச்சதுன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் எங்கெங்க கிடச்சுதுன்னு கிடையாது கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது ஓகே இதான் கடைசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரான்ஸ் டைகர் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்கலாம் கொடும தான் கிடச்சிருக்கு கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் தான் இருக்குது பிரான்ஸ் டைகர் வந்து கிடச்சிருக்கு ஆனால் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பூனை தான் இருக்குது இது வந்து டைகருங்கிறாங்க சரி ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுமை நல்ல பிரான்ஸ் டைகர் கிடச்சிருக்கு அதே மாதிரி வெசல் ஒன்று கிடச்சிருக்கு ஆரோவில் புதுச்சேரியில் இருக்க ஆரோவில்லில் ஒரு வெசல் வந்து கிடச்சிருக்கு ஒரு மூடிக்கிற மாதிரி ஒரு குடுவை மாதிரி இருக்காது அதே இருந்தால் எல்லாம் கிடச்சிருக்கு இந்த வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு பீச் வந்து பொ பொருந்தலில் கிடச்சிருக்கு ஸ்பிண்டல் வால் வந்து பட்டணம் அந்த ஸ்பிண்டில் வேர்ல் அந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இல்லையா அந்த ஸ்பிண்டில் வேர்ல் வந்து பட்டணம்ல கிடச்சிருக்கு கேரளாவில் அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்பாண்டில் வேர்ல்ஸ் வந்து ஸ்பிண்டில் வேர்ஸ் வேர்ல்ஸ் வந்து எங்கள் கிடச்சுன்னு கேட்டால் கொடுமணல் தான் இதெல்லாம் வந்து இந்த ப்ரான்ஸ் டைகர் இந்த ஸ்பிண்டில் வேர்ல்ஸ் இதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல் இருக்குது கொடுமணல் வந்து தான் இருக்காது வச்சுக்கோங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் புரியலனாலும் மறுபடியும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் பார்த்துக்கோங்க இது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த வீடியோ உங்களுக்கு TNPC Aspirant Channel சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டும் வேணும்னா நீங்கள் வந்து கமண்ட் பண்ணுங்க நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க் யூ